Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஷிப் ட்ரெய்னிங்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்துடைய லிங்க் மென்ஷன் பண்ணுற நம்ம விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் 1120 கடுங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா குரூப் டி பதவிகளுக்கான எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, போய் செக் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவிகள் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா 1450 கடுங்களுக்கான முக்கிய செய்தி வெளியிட்டிருக்காங்க. பள்ளியில் கிளார்க்கு, அலுவலக உதவியாளர், சமையலர், சமையல் உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ட்ரெய்னிங்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் அப்ரண்டிஷிப் ட்ரெய்னிங் இன் TNSTC கோயம்புத்தூர், கும்பகோணம், விழுப்புரம், திருநெல்வேலி, நாகர்கோவில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கும்பகோணம், விழுப்புரம், திருநெல்வேலி அண்டு நாகர்கோயில். ஸோ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெற்றது. 24/11/2021 முதல் 26/11/2021 வரை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கும்பகோணம், விழுப்புரம், திருநெல்வேலி அண்டு நாகர்கோயில். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ செலக்டட் ஃபார் அப்ரண்டிஷிப் ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா நேமு, அதுக்கடுத்தாக்க எஜுகேஷன், சப்ஜெக்டு, கம்யூனிட்டி, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மார்க்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ரிசல்ட்டு. ஸோ எங்கள் எந்த ரீஜனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது கொடுத்துருக்குறாங்க. அலாட்டட் TNSTC ரீஜன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதில் செலக்ட் ஆன அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செலக்டட் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க, வெயிட் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது, ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.